வித்யாவந்திற்கு வாழ்த்துக்கள் அனைவரும். எங்களுடைய இவர் சார்பாக வாழ்த்துக்களை உறவினர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வேலைக்கு வந்திருக்கின்ற வாலிப சார்பில் ஒரு அன்பாக ஆலோசனையாகவும் திரு அடிக்கலாம் அவர் சில பாடல்களை இப்பொழுது நம்ம திலே பாடுவார்கள். கடன் கடந்து வந்து சிங்கப்பூரில் பணிபுரியும், கடன் கடந்து வந்து சிங்கப்பூரில் பணிபுரியும், கடின உழைப்பாய் சகோதரா கவனமாய் நீ வேலை செய்யப்பா, கடின உழைப்பாய் சகோதரா கவனமாய் நீ வேலை செய்யப்பா, உன்னை பெற்றோ உந்தன்மம் காண ஏறி துடிக்கின்றன, உன்னை பெற்றோ உந்தன்மம் காண ஏறி துடிக்கின்றன, விபத்தில் சிக்கி நீ மறித்து அந்த கனவை கடைக்கிடாதே, விபத்தில் சிக்கி நீ மறித்து அந்த கனவை கடைக்கிடாதே, கடல் கடந்து வந்து சிங்கப்பூரில் பணிபுரியும், கடின உழைப்பாளி சகோதரா கவனமாய் நீ வேலை செய்யப்பா, மதியினை மயக்கும் அது தன்னை மறந்து கூட தொட்டிடாதே, மதியினை மயக்கும் அது தன்னை மறந்து கூட தொட்டிடாதே, பிரியினை மாற்றி முன்னேறும் முயற்சி தன்னை விட்டிடாதே, பிரியினை மாற்றி முன்னேறும் முயற்சி தன்னை விட்டிடாதே. எப்படி பாருங்க வருகை ரொம்ப ரொம்ப யோகா இருந்துச்சுன்னா சரி, சொந்தமாக கஷ்டப்பட்டு எழுதியிருப்பீங்க, ஆனால் மக்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல, புரிஞ்சுதான் எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறது 100 ஒன்று தான், நம்ம வரிகளில் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் சார், நல்லா பாடுங்க. சின்ன வயசுல ரைம்ஸ் படிக்கும் போது ஷேக்ஸ்பியர் பாடலாம் கேட்டேன், அந்த
அந்த பாட்டெல்லாம் தோத்துரு போடுறது நம்ம ரெண்டு நிமிஷம் எல்லாம் கை வச்சு ஆடுறது உற்சாகப்படுத்தணும். சரிங்களா, எல்லாரும் சொன்ன மாதிரி பிரச்சனை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வருதுன்னா, எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன்னா, கண்ணில் தேவைகளாக வச்சு நம்ம திருப்பி திருப்பி பார்க்கறதுனால தான் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருது. இதை பார்த்து அதுக்குள்ளே வர அது நமக்கு வேணும், அது நம்ம தேவையில்லாத பார்க்கறதுனால தான் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். இந்த கண்களை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை சமாளிச்சிடலாம். இந்த வாலிபர் சகோதரர்களுக்கு அந்த கண்களை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வரிகள் இருக்கு அவங்ககிட்ட. தம்பி, கண்ணை கட்டுப்படுத்தாதனால ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் ஒரு பலசாலி, உலகத்திலேயே பலசாலி யாருன்னா சிம்சன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி அந்த பலத்தை இழந்த கதையை நான் பார்க்க சொல்லப்படுறேன், கேட்டுக்க. சரி சொல்லுங்க, நான் கேட்போம். சிம்சன் தன் பலம் இழந்தான் கண்ணின் இச்சையால், அவன் தேவ கிருபை இழந்ததெல்லாம் பெண்ணிடத்தில் தான் அழகு, பெண்ணிடத்தில் தான் பாடுங்க. don't pay attention, don't have concern, no more confusion.
then when Indian liberty criticize on you, when Indian liberty criticize on you, you have to do the only one thing. Ensure you are doing the right thing. You have to do the only one thing. Ensure you are doing the right thing. Don't worry about any other man. Don't worry about any other man. Because nobody can be all the men. Because nobody can be all the men. Do not listen. Don't pay attention. Don't have consent. No more confusion. When anybody criticizes on you. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டும் அருமையாக இங்கிலீஷில் எழுதிங்க. நீங்கள் ஒரு 100 வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 6th கிரேட் அடுத்து நீங்களாம் உங்கள் வேலை போட்டுருப்போம் நினைக்கிறேன். என்ன நான் சொல்கிறீங்க? சரி, சபை மக்கள்லாம் பார்க்கறத பார்த்தா இவங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் இனிமேல் முடியலைங்கிற மாதிரியே இருக்கு. சரி, கடைசி ஒரு பாட்டு பாடி நான் முடிச்சிருமா? நடத்திடுமே ஆனந்தத்தில் மிதம் மீதுவான்.